I'm Dr. M. Jogoshik, andrologist practicing at Carolyn John Hospital, Nagarkoil. So today is the first post-operative day of the Indian malleable Shaw implant. So we are going to remove the pack and we are going to remove the catheter, everything for him, so that he will be free to go back home even today itself. So let's see the result. வலி இருந்தா கட்டாயம் சொல்லுங்க. இருக்கா? நான் எடுக்கிறது வலிக்குதா? Result of the Indian malleable penile implant. So we had achieved a very good length and girth for him. So his main complaints were short penis, erectile dysfunction, along with premature ejaculation. So this implant will correct all the three issues because he wanted a larger size penis even in flaccid state. So we hope we had given him the good result for him. This is the waterproof dressing. This helps in preventing entry of any water or any infection inside the wound area. So we keep it for the initial 4 days for the best results to get for preventing the infections. So இப்போ நான் கீழே போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் வந்து இப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம நேற்று வந்து சர்ஜரி பண்ணியிருக்கோம். நேற்று வந்து சனிக்கிழமை இல்லையா? சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன்கிழமை காலையில் நீங்கள் குளிக்கலாம். சரிங்களா? எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். எதுவும் இல்லை, தையல் மட்டும் அதில் இருக்கும். தையல் நம்ம கரெக்டாக ஒரு 12 இல்லை 13 நாள் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுங்க. ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு நான் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் நம்ம தையல் எடுத்துக்கலாம். நீங்கள் அங்கேயே எடுக்கணும்னாலும், கோயம்புத்தூரில் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம், இல்லை இங்கே வந்து எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். எதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து இதை சுற்றி விட்றேன் பார்த்தீங்களா. இது வந்து டெய்லி காலையில் சாயங்காலம் நீங்கள் கட்டாயம் சுற்றணும். ஸோ இப்போ நான் சுற்றி விட்றேன், இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் இதை சுற்றணும். சரிங்களா? சரி, உங்களை ஃபீல் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரெஷர் தான், அதாவது ரொம்ப டைட்டாக சுற்றிடக்கூடாது. இந்த இந்த லைட்டான ஒரு ப்ரெஷரில் இப்படி சுற்றி விட்டிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரு வீக்கம் எதுவும் வராமல் இருக்கிறது கண்டிப்பாக. கொஞ்சம் நிறைய தண்ணி குடிக்கணும். இனிஷியலாக நம்ம யூரின் போகிறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப முக்கும்போது உங்களுக்கு அந்த யூரின் வர்றது வந்து ரொம்ப டைம் டிலே ஆயிரும். ஸோ நிறைய இப்போ வந்து முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது 1 லிட்டர் தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு குறைஞ்சது 1 மணி நேரமாக வெயிட் பண்ணுங்கள். அது அவ்வளோ அந்த மூத்திரப்பைக்கு வரட்டு, அப்போ நீங்கள் யூரின் போக போயிடலாம். சரிங்களா? இப்போ வேண்டாம். நான் உங்களுக்கு அண்டர்வேர் மட்டும் எப்படி போடணும்னு காட்டி கொடுத்துடலாம். வாங்க. கௌஷிக், ஆண்ட்ராலஜிஸ்ட், இங்கே நாகர்கோயில் கேரளின் ஜான் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நேற்று சாயங்காலம், அதாவது 12 hours முன்னால் பண்ண இந்தியன் மேலியபிள் பினாயின் இம்ப்ளான்ட் சர்ஜரியோட பேக் ரிமூவல் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு. ஸோ அவங்கக்கிட்ட அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே எப்படி அவங்க வந்தாங்க, ஸோ வந்து அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு, வந்து நம்ம பண்ண சர்ஜரி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா, இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்களா என்னங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட அவங்க வாயால் கேட்போம். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க. நான் மனித கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறேன். நான் இந்த 20 வருஷமாக அந்த பிரச்சனையில் வந்து நான் அவதிப்பட்டு கொண்டு வந்திருக்கேன். அப்போ டாக்டர் கௌசிக் சாருடைய வீடியோவை நான் பார்த்தேன். கரோலினி ஹாஸ்பிட்டல் சொல்லி வீடியோ வந்தது, செல்லை பார்த்தேன். எனக்கு இதெல்லாம் சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு நான் நினச்சிட்டு இருந்த மனசில், 20 வருஷம் துன்பத்தோட துயரத்தோட மனக்குமுறலோட என்னால் பல பேர்த்துக்கு உடைய வேதனையோடு அந்த காலத்தை ஓட்ட வேண்டியது இருந்தது. இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்காக எதிர்காலத்தை வாழ்ந்தே ஆகணும்னு கட்டாயத்தில் இருக்கிறனால நாட்களில் நிறுத்திட்டு வந்துட்டுருந்தேன். கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமாக சாரோட வீடியோ எனக்கு கண்ணப்பட்டது. நான் ஒரு தடவை 2-3 போய் வீடியோவை பார்த்துட்டு சார்கிட்ட சில சந்தேகங்கள்லாம் கேட்டேன். வாங்க நேரில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கான உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடலாம் வாங்கன்னு சொன்னாருங்க. எனக்கு அதுலேயே பாதி நம்பிக்கை வந்துடுச்சு. நம்மெல்லாம் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு நினச்சேன். இப்படி ஒரு சூழ்நிலை வந்து சாரை வந்து பார்த்தா கன்சல்ட் பண்ணேன். அருமையான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்போ சரியாக என்னால் பேச முடியல. இந்த ரிசல்ட் வந்துங்க எனக்கு வேறு விதமாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப திருப்தியாக இருக்குது. தயவுசெய்து நோய்களை மறைக்காதீங்க. அதுலேயும் குடும்ப சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில் சந்திக்கிற நோய்களை தயவுசெய்து மறைக்காதீங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாருக்கிட்ட வாங்க. டாக்டர் நாகர்கோயிலுக்கு கரோலின் ஹாஸ்பிட்டல் வாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சார் ரெடி பண்ணி வர்றதுக்கு, அது இம்மிடியட்லி பைசா லோயஸ்ட் ப்ரைஸுங்க. இம்மிடியட்லி உங்களால் வந்து உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு அவருக்கு நல்ல சௌகரியமணி தர முடியும் அந்தளவுக்கு பண்ணுறாங்க. ஒரே நாள் வந்து நேற்று மதியானம் வந்தேன், இன்றைக்கி மதியானம் கிளியர், நான் நடக்கிறேன், எந்த நிற்கிறேன் முன்னால். தயவுசெய்து எந்த நோயை வந்து டாக்டர்கிட்ட மருத்துவர்கிட்ட மறைக்காதீங்க. உங்களோட எதிர்காலம் வந்து பாதிக்கப்பட்டு, அதனால் நீங்கள் மட்டும் பாதிக்கப்படுறதில்லை, உங்களோட குழந்தைகள், சுற்றுப்புற சுற்றத்தாரர்கள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணால், நம்ம ஏன் நோய் கொடுக்குறது இறைவனோட செயல், அதுக்கு நம்ம இன்னும் கவலைப்பட வேண்டியதில்லை. நேராக டாக்டர்கிட்ட வாங்க.
நம்ம கவுசிக் சார்கிட்ட வாங்க, வந்து அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், பிரச்சனையில் வந்து இம்மிடியட்டு சரி பண்ணி கொடுப்பாரு, சந்தோஷமாக குடும்பத்தோட பல ஆண்டு காலம் நீங்கள் வாழ்ந்து குழந்தைகளோட பேரம் பற்றியும் நல்லா இருக்கணுங்கிறத என்னோடய ஆசை. அதனால் நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தேன்னா தயவு செய்து கூச்சப்படாமல் சங்கோச்சப்படாமல் சங்கடப்படாமல் இன்றே இன்றைக்கே வந்து நீங்கள் இதுக்கான முயற்சியில் இறங்குங்க. வணக்கம், நன்றி. தேங்க்யூங்க. தேங்க்யூ.